எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் தான் இந்த ஷோ வந்து ஆங்கர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ வெல்கம் பியூட்டிஃபுல் லேடிஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே சீனியர் சுட்டீஸில். ஸோ நீங்கள் எங்களோட கெஸ்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் லைட்டாக நீங்கள் எல்லாம் கணக்கில் வீக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த செட்டில் நாலு சேர் போட்டிருக்கோம், மூணு பேர் மட்டும் வந்திருக்கீங்க. Stop it! என்னம்மா நடக்குதுங்க? யாரா இது? நான் இல்லாம யாரம்மா நிகழ்ச்சி நடத்துறது? திருவுருத்து நட்சத்திரவா? மேமலையில இருந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சுமா? அதுக்குள்ள நிகழ்ச்சி நீ ஆரம்பிச்சியா? ரொம்ப ஆசையா இருந்தது. சரி பரவாயில்ல, இப்ப நீ என்ன விளம்பரம் எல்லாம் சொல்லுவோம் சொல்லிட்டேமா? ஒரு வாட்டி சொல்லிட்டேன். ஆமா, ஆனா உண்மையில நீங்க ரவுடி பேபிஸ் நிரூபிச்சிட்டீங்கம்மா. ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாலே வால்வாசி நிகழ்ச்சி முடிச்சிட்டீங்களா? இன்னும் ரெண்டு கேள்வியை கேட்டா எல்லாம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் போட்டுருக்க. ரைட், நீங்க போய் மேல உட்காருங்க. என்ன குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க? லட்சுமி ஸ்டோர்ஸ் குடும்பத்துல. லட்சுமி ஸ்டோரா? மளிகை கடை தானே? இல்ல, ஜவுளி கடை. அந்த ஜவுளி கடையில நீங்க வேலை பாக்கீங்களா? இல்ல, நான் வேலை பாக்குறேன். அவங்க என்னோட தங்கச்சி, இவங்க ஓனர் பொண்ணு. சோ நம்ம கொஞ்சம் ஆமா நல்லபடியா பேசணும். அவங்க வந்து அந்த கடையை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓ, அந்த கடையை இப்ப புடுங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப அவங்க வில்லியா? சீரியல் மட்டும் வில்லி இல்ல, பார்த்தாலே உங்களை பார்த்தா அந்த தோற்றம் தெரியுமா? எவ்வளவோ இடங்கள் இருக்கு, எவ்வளவோ பில்டிங் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு லட்சுமி ஸ்டோரை மட்டும் தான் வாங்கி இடிச்சு அங்கதான் மால் கட்டுவேன்னு. தேஜா மால் கட்டுறதுக்கு போறேன். தேஜா மால்? தேஜா மால். யார் அந்த தேஜா? நான்தான். நீ தான் தேஜாவா? நான் தான் தேஜா. ஏ, ரொம்ப நாள் தேஞ்சி போன மாதிரி இருக்கப்ப. அவ பேர் தேஞ்சா தேஞ்சானா? பேரை பத மாத்துமா? Look at your tummy. It's like how many months? எத்தன மாசம் ஆகி கர்ப்பம் டெலிவரி ஆகாது? என்ன பண்றாரு கேக்க? மேரிட் இல்ல, சிங்கிள். சிங்கிளா? யா. எனக்கும் தான் ஆகல. இல்ல, அதுக்காக தான் உங்களை சொல்லி ஞாபகப்படுத்தி. I'll go, yaar. என்ன காரணம், எதுக்காக அடம்பிடிக்கிறவங்க? லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் கடை ஓனரோட மருமக. மகாக்கா எப்படிமா இருப்பாங்க? நான் பாத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அவங்களை பார்க்காத ஆளே இருக்க முடியாது. நான் வேணா ஒரு க்ளோ தரட்டா? சொல்லுமா. அவங்களுக்காக ஒரு கோவிலே கட்டாங்க. அது குஷ்பு மேடமா? அவங்கதான். அவங்கதான் மகாக்கா? அவங்கதான் மகாக்காவா? உங்களால கலாய்ச்சதெல்லாம் சொல்லி விடுறாங்க. என்னமா கலாய்ச்சிங்களே? அவங்க வீட்டுக்காரர் கூட எனக்கு தெரியுமா? என்ன சினிமால அறிமுகப்படுத்துறதே அவரு தம்மா சுந்தரிசி சாரு. என்ன கூப்பிடலையே? இல்லையே, உங்க போட்டோ நாங்க வெல்ல மாட்டி வச்சிருக்கோமே. அதாவது கடையே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, அத வந்து பாக்குறவங்க அடடா என்ன இப்படி ஒரு அழகான கடையான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, கண்ணு பட்டுடும்ல. ஆமா, திருஷ்டி வரும்ல. ஆமா, கடியறதுக்குன்னு ஒரு போட்டோ மாட்டுவாங்கல்ல, அதுதான் சொன்னேன் உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கோம். நினைச்சேன் உன் கூட சகவாசம் வச்சதே மிகப்பெரிய தப்பு நினைச்சேன். அதை உடனே நிரூபிச்சியா? இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு இப்ப நான் சொல்லட்டுமா? ஆமா, அதாவது சின்ன தம்பி படத்துல வந்த குஷ்பு மாதிரி இருக்குங்க அந்த பொண்ணு. தேவர் மகன்ல வந்த கௌதமி மாதிரி இருக்குமா? கோலமாவு கோயிலால வந்த நயன்தாரா மாதிரி இருக்குமா? போதுமா, போதுமா, இன்னும் ரெண்டு போடுவா. அதே சின்ன தம்பி படத்துல வந்த மனோரமா மாதிரி இருக்குமா? அவங்க எவ்வளவு பெரிய லெஜெண்ட், அவங்கள சொன்ன மட்டும் கிழக்கையும் வடக்கையும் சுத்தி சுத்தி பார்க்க. சரின்னு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் சொல்லுமா? அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி கூடி இருந்து பேசும்போது, ஏமா உனக்கு நடிக்கவே வர மாட்டேங்க ஏமா அப்படி சொன்னா கூட, ஓ அப்படியா அப்படி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்களா? அப்ப கண்டிப்பா நீ ஆட்சி மாதிரி ஆயிருவோமா? 1000 படம் நடிப்பேன். இது சந்தோஷத்தை தட்டின மாதிரி தெரியுமா? இதோ அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் நீ படாத எகிரி குஞ்சுடுன்னு பார்த்தேன்.
வர்ற மாப்பிள்ள வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் மாசம்னு எதிர்பார்க்கிறியமா? ரேகை சொல்லுது. ஆஹா, அதெல்லாம் எங்க அம்மா டிபார்ட்மெண்ட், அவங்க பாத்துக்கணும். அவங்க தான் பாப்பாங்களோ? உங்க அம்மாவும் அப்படிதான் எதிர்பார்க்காங்கன்னு இதுல சொல்லுதுமா? அவங்க என்னடா எதிர்பார்ப்பாங்க, அவங்க அம்மா இல்ல. அவங்க அம்மா இல்ல, அம்மா தான் எதிர்பார்த்து இருக்க தெரியா செய்யும். ஆமா, இப்ப கல்யாணம் முடிக்க போறது உனக்கு தானே. ஆமா, அப்புறம் எதுக்கு நீ அம்மா எல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க, எல்லாம் அம்மா மேல இருக்கவன் பாத்துக்குவான், மேல இருக்கவன் பாத்துக்கோன்னு சொல்ல மாதிரி இருக்கு. இல்ல பட் அது இம்பார்ட்டன்ட்ல, ஒரு கல்யாணம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அது ரெண்டு பேர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல, ரெண்டு குடும்பமும் சேரும். இப்போ நான் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறனோ, என் அண்ணனோட பேர குழந்தை கூட அவங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்ல. சோ அவ்வளவு தூரம் ரெண்டு ஃபேமிலிஸ் கனெக்ட் ஆகும் போது எல்லாருமே ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். புதுசா இருக்கமா கல்யாணம் அப்படினாலே, நம்ம ரெண்டு பேர் மட்டும், நாங்க ரெண்டு பேர் மட்டும் சேர்றது கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வது மட்டுமே கல்யாணம் கிடையாது, ஆனா இரண்டு குடும்பங்களும் இணைகிறதுன்னு ஒரு அற்புதமான ஒரு வரியை சொன்னா பாத்தியா? தயவு செய்து கைத்தடுங்க, கைத்தடுங்க, கைத்தடுங்க. அதான் இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை வந்து வசந்தமாகத்தான் இருக்கும், கண்டிப்பா. அதனால அது அது எப்படிமா நீ கண்டுபிடிச்ச? இந்த இந்த சின்ன வயசா இருக்கு உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டிவ் ஒன்றா, அது எப்படி தோணிச்சது? நான் சின்ன வயசா இருந்தாலும் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு குடும்பத்துல தானே இருந்திருக்கேன். சோ அந்த குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்து தானே வளர்ந்திருக்கேன். சோ என் குடும்பத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சோ என்ன மாதிரியான குடும்பம் எனக்கும் வேணுங்கிறதும் எனக்கு தெரியும். சோ எப்படி இருந்தா, இப்போ நான் ஒருத்தர் இப்படி இருந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேங்கிறத தவிர, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருந்தா எங்க வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நான் அங்க போய் எப்படி இருந்தா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இல்லன்னா கடைசியில லைக் என்னதான் நம்ம காதல் கீதல்னு சொன்னாலும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, வீட்டுல ஒரே சண்டை சச்சரவுனா எல்லா காதலும் மறைஞ்சு போயிடும். மக்களே கேட்டுக்கோங்கோ, கேட்டுக்கோங்கோ, கேட்டுக்கோங்கோ. ஆமா, நட்சத்திர நாட்டில இருந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அதாவது சந்தோஷம் மட்டுமே, அதாவது கல்யாணம் அப்படின்னு முடிச்சிட்டோம்னா கணவன் மனைவி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது, அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்ன பத்தியா, அந்த இடத்துல நீ வேற லெவலுக்கு போயிட.